ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு அன்னம் மகரம் கிச்சன். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி சிம்பிளாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கிற மாதிரி இட்லிக்கு சூப்பரான சட்னி ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். நல்லா சூடான இட்லிக்கு இந்த சட்னி வச்சு சாப்பிடும்போது டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வாங்க நம்ம இந்த சிம்பிளான சட்னி ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம நண்பர்கள்கிட்ட ஒரு அன்பான வேண்டுகோள், ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குற நண்பர்களாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். இப்போ இதுக்கு ஒரு தவா வச்சுக்கோங்க. அதில் 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் 1 டீஸ்பூன் அளவுக்கு உளுந்து பருப்பு சேர்த்து இதை நல்லா வறுத்தெடுத்துக்கலாங்க. இப்போ இது நல்லா வறுபட்டதும் இது கூடவே 1 பெரிய வெங்காயம் நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ இது கூடவே 4 பூண்டு சேர்த்துக்கோங்க. உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி வரமிளகாய் சேர்த்துக்கோங்க. இதுக்கு காரம் கொஞ்சம் அதிகமாக இருந்தால் தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். நான் வந்து 4 சேர்க்குறேன். சேர்த்துட்டு இதை வந்து நல்லா வதக்கி எடுத்துடலாம். இப்போ வந்து வெங்காயம் நல்லா வதங்கி வந்துருச்சு. இது கூடவே 1 தக்காளி சேர்த்துக்கலாம். சின்ன துண்டு புளி சேர்த்துக்கோங்க. இதையும் நல்லா குலைவாக வர வரைக்கும் வதக்கி எடுத்துடலாம். தக்காளி வந்து நல்லா பச்சை வாசனை எல்லாம் வதக்கி எடுத்துக்கோங்க. அப்போ தான் சட்னி வந்து டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், நம்மளுக்கு நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ இது கூடவே 3-4 டீஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம பொட்டுக்கடலை சேர்த்துக்கலாங்க. இது வந்து 50 கிராம் அளவுக்கு இருக்கும். இதையும் சேர்த்துட்டு 2-3 நிமிஷம் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். நம்ம அதிகமாக வதக்க தேவையில்லை. இப்போ பாருங்கள், நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை வந்து ஆற வச்சுட்டு நம்ம மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க. கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை வந்து நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த சட்னி வந்து கொஞ்சம் தண்ணி மாதிரி இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இப்போ நம்ம அரைச்சதை சேர்த்துட்டு கொஞ்சமாக மிக்ஸி ஜார் அலசிட்டு தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ கலந்து விட்டுட்டு உங்களுக்கு தண்ணி தேவைப்பட்டால் செக் பண்ணிவிட்டு நீங்கள் சேர்த்துக்கோங்க. எனக்கு வந்து இது கரெக்டாக இருந்துச்சு. இப்போ இதுக்கு சின்னதாக 1 தாளிப்பு சேர்த்துக்கலாம். தாளிப்பு கரண்டியில் எண்ணெய், கடுகு, கருவேப்பிலை சேர்த்து தாளிச்சிட்டு நம்ம வந்து சட்னியில் சேர்த்துக்கலாங்க. இப்போ கலந்து விட்டு நம்ம சூடான இட்லிக்கு பரிமாறிக்கலாம். டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் இட்லிக்கு சாப்பிடும்போது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் கமெண்ட்ஸை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூடயும் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி.